Hey guys, what's up and welcome back to my channel. So in this video, in the makeup look, e.l.f. Cosmetics or products which I am creating, we will talk about it. So it's going to be a full face of e.l.f. Cosmetics makeup look. So yeah, in the look I am creating, e.l.f. lende na products use panna, what are all the shades that I have used, idellam therinjikkanona video watch panna, continue pannunga. Video ku la poradhukku munadi neenga enna channel ku subscribe pannalana, odhuma subscribe pannikonga, and neenga enna men Instagram la follow pannalana, this is my Insta handle. உடனே போய் செக் அவுட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ கிவ் அவே ரிமைண்டர், நீங்க கிவ் அவே பத்தி தெரிஞ்சுக்கல அப்படின்னா, நம்ம சேனல்ல 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததும் ஃபர்ஸ்ட் கிவ் அவே வில் ஹேப்பன். அண்ட் அந்த கிவ் அவேல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உடனே இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ வில் பி எலிஜிபிள் ஃபார் த கிவ் அவே கான்டெஸ்ட். ஸோ எஸ், விதவுட் ஃபர்தர் ரேண்டிங், லெட்ஸ் குவிக்லி ஜம்ப் டு த வீடியோ. So first, earth is our lip and cheek tint in shade brandy. So this use panni na enoda lips nalla moisturize panik poren, already panniten, but still ino konjam extra or layer da nalla irukum thonuchu. So yeah, இது வந்து வெறும் லிப் அண்ட் சீக் டென்ட் மட்டும் கிடையாது, இதில் ஒரு நல்ல பாமி டெக்ஸ்சர் இருக்கனால உங்கள் லிப்ஸை நல்லா நரிஷ் பண்ணி மாய்ஸ்சரைஸ்டாக ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், ஏர்த் ரிதம்லேருந்து நான் இந்த க்ரீன் டீ வாட்டர் டோனர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி நான் என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா டோன் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரிட்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபேஸில் வந்து டேப் பண்ணிக்கிறேன். இப்போ ரீசன்ட் டைம்ஸ் என்னோட ஸ்கின் ப்ரெப்பிங் ரொட்டீனில் வந்து நான் ரொம்ப ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணுற ஒரு ஸ்டெப்னு கூட சொல்லலாம். ஸோ எஸ், இது வச்சு நான் என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா டோன் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபேஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்க போகிறோம். மாய்ஸ்சரைசருக்கு நான் இந்த நியூட்ரிடர்மோட மாய்ஸ்சரைசிங் லோஷன் எடுத்துக்கிறேன். லைட் மேக்கப் போடுறீங்க, டே டு டே பேசிஸில் மேக்கப் போடுறீங்க அப்படின்னா அந்த ப்ரைமிங் ஸ்டெப்பை கூட வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு ப்ரைம்ட் எஃபெக்ட் கூட க்ரியேட் பண்ணி கொடுக்குது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மாய்ஸ்சரைசர். அண்டர் நீத் மேக்கப் வந்து இந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ மாய்ஸ்சரைசர் போட்டு முடிச்சாச்சு, நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரைம் பண்ணிக்க போறோம். இன்னைக்கு ஃபேஸ் ப்ரைமிங்க்கு எல்ஃபோட மினரல் இன்ஃபியூஸ்ட் ப்ரைமர் எடுத்துக்கிறேன். எஸ், இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனும் கூட. ஸோ எஸ், இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சிலிகான் பேஸ்டு ப்ரைமராக இருக்குது. நல்லாவே வந்து அந்த சர்ஃபேஸை வந்து ஸ்மூத் அவுட் பண்ணுறதுக்கு தேவையான வேலையெல்லாம் பண்ணுது, நல்லா மேட்டிஃபையிங்கும் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம கலர் கரெக்ஷன் எதுவும் பண்ண போகிறதில்ல, டைரெக்டாக ஃபவுண்டேஷனுக்கு போய் போகிறோம். நீங்கள் என்னோட சேனல் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இல்லை ஒரு ஃபவுண்டேஷன் ரிவ்யூ, லைக் பேஸ் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் நான் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னா நான் கலர் கரெக்ஷன் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா, அந்த ஃபவுண்டேஷன் எப்படி ஆக்சுவலாக ஒர்க் ஆகுது ஸ்கின்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு நான் இன்னைக்கு எல்ஃபோட ஃப்ளாலெஸ் சாட்டன் ஃபவுண்டேஷன் இன் ஷேட் கேரமல் எடுத்துக்கிறேன். ஸோ இதோட ஷேட் நம்பர் வந்து எங்கள் பின்னாடியே கொடுத்துருப்பாங்க. இதை அப்ளை பண்ணுறதுக்கு நான் அந்த எல்ஃபோட கேமோ பியூட்டி ஸ்பஞ்ச் இந்த மாதிரி ஷேப்ல இருக்கும். ஸோ இந்த ஸ்பஞ்ச் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை இப்போ எடுத்து நான் என்னோட ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன். வித் ஃபவுண்டேஷன், வித்தவுட் ஃபவுண்டேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த ஃபவுண்டேஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு. எனக்கு வந்து இப்போ ஏதோ லைட்டாக அது கூல் டோன்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ யா, ஃபுல் மேக்கப் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் ஃபவுண்டேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன், இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஒரு மாதிரி கூல் டோன் ஃபவுண்டேஷனாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சாட்டன் ஃபினிஷில் இருக்குது, ஃபுல் ஆன் மேட் ஃபவுண்டேஷன்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் ஒரு சாட்டினி டெக்ஸ்சர் இருக்க ஃபவுண்டேஷன். லைக் ஓவர் த டைம் இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது தெரில, பட் இப்போ வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்குது ஸ்கின்ல, எனக்கு வந்து ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன்ற ஃபீல்லாம் இல்லை. இன்னும் வந்து எனக்கு கொஞ்சம் இந்த டார்க் ஸ்பாட்ஸ், டார்க் சர்க்கிள்ஸ் இதெல்லாம் வந்து விசிபிளாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் வந்து செகண்ட் லேயர் ஆஃப் திஸ் ஃபவுண்டேஷன் போய்க்கிறேன். இது கொஞ்சம் பில்டபிள் கவரேஜ் ஃபவுண்டேஷன் தான் நினைக்கிறேன், நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம் கவரேஜை.
இதுல பிங்க் அண்டர் டோன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு மாதிரி பிங்கிஷா தெரியற மாதிரி இருக்கு. எனக்கு ஏதோ கரெக்டா இருக்க மாதிரி படல. ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கு. ஃபவுண்டேஷன் போட்டிருக்க ஃபீல் சுத்தமா தெரியல. பட் இந்த ஃபவுண்டேஷனோட ஷேட் வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏதோ ஒரு கூல் அண்டர் டோன் ஃபவுண்டேஷனாக இருக்குது. இதில் பிங்க் அண்டர் டோன்ஸ் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ எனக்கு என்னமோ என்ன சொல்கிறது, ஏதோ அனிமே ஃபேஷன் மூஞ்சி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. பார்ப்போம், நம்ம வந்து கன்சீலர்லாம் யூஸ் பண்ணி பார்ப்போம். மேபி கன்சீலர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் சேஞ்சஸ் இருக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி எல்ஃபோட மேட் ஃபினிஷ் கேமோ கன்சீலர் இன் ஷேட் டீப் ஆலிவ் எடுத்துக்கிறேன். ஒரு நல்ல திக் க்ரீமி ஃபார்முலாவில் இருக்குது இந்த கன்சீலர். ஸோ கொஞ்சம் யூஸ் பண்ணால் போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டால் நிறைய ஆகிடும் நான் ஃபீல் பண்ணுறேன். பார்ப்போம் இட் நவ். சீரியஸ்லி இந்த ரெண்டு காம்போ வந்து ரொம்ப அமேசிங்காக ஒர்க் ஆகுது. என்னோட இந்த ஃபவுண்டேஷன் அண்ட் ஷேட் கேரமல் அது ரொம்ப கூல் அண்டர் டோனோட இருந்தாலும் என்னோட கன்சீலர் அண்ட் ஷேட் டீப் ஆலிவ் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் வார்ம் டோன்டு கன்சீலர். அதில் நல்ல எல்லோ டென்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணிச்சுன்னா இந்த கம்ப்ளீட்டாக கூல் டோன்டாக மட்டியாக இருந்த அந்த ஃபவுண்டேஷன் அப்படியே வந்து ஷிஃப்ட் பண்ணி வேற ஒரு சைடுக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு இந்த கன்சீலர். ஸோ இயர்ஸ் இப்போ ஃபேஸோட பேஸ் மேக்கப் முடிச்சாச்சு. நம்ம இதை வந்து செட் பண்ணோம். ஃபேஸை செட் பண்ணுறதுக்கு நான் எல்ஃபோட இந்த ட்ரான்ஸ்லூசன் பவுடர் எடுத்துக்கிறேன். நான் இந்த ஸ்பஞ்ச்லேயே வந்து என்னோட டிரான்ஸ்லூசன் பவுடர் எடுத்து என்னோட ஃபேஸை நல்லா செட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி டிரான்ஸ்லூசன் பவுடர் இல்லைன்னா லூஸ் பவுடர்ஸ் வந்து உங்கள் பியூட்டி ஸ்பஞ்சில் எடுத்து செட் பண்ணுறப்போ அந்த ஃபினிஷ் வந்து ரொம்ப ஃப்ளாலெஸாக இருக்கும் அண்ட் வந்து ரொம்ப லாங் ஸ்டேவாக இருக்கும் உங்களோட பேஸ் மேக்கப். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபேஸ் பிரான்சிங் போயிட்டு போகிறோம். எல்ஃபோட ஃபேஸ் பிரான்சஸ் எதுவும் நான் பிக் பண்ணிக்கல. பட் ஐ ஹவ் ஒன் ப்ராடக்ட் யூசிங் விச் ஐ கேன் டூ திஸ் ஃபேஸ் பிரான்சிங். லைக் இது தான், இது வந்து எல்ஃபோட பைட் சைஸ் ஐ ஷேடோ. இதில் நான் பிக் பண்ணியிருக்கிற ஷேட் வந்து பம்ப்கின் பை. ஸோ இப்படி தான் இருக்கும் பம்ப்கின் பை. இதில் வந்து நல்ல ஒரு பிரான்சிங் ஷேட்ஸ் அண்ட் கான்டோரிங் ஷேட் இந்த ஐஷோட பேலட்லேயே வந்துடும். இதில் இந்த மாதிரி 4 ஷேட்ஸ் வரும். 2 மேட் ஷேட் அண்ட் 2 ஷிமரி ஷேட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு மேட் ஷேடையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து கான்டோரிங் அண்ட் பிரான்சிங் ரெண்டுமே பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேலட்டில் இந்த லாஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த ஷேட் வந்து ஒரு நல்ல பிரான்சிங் ஷேட் அண்ட் இது வந்து ஒரு நல்ல கான்டோரிங் ஷேட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா அந்த கான்டோரிங் இருக்கு இல்லையா அந்த ஷேட் எடுத்து என்னோட சைட்ஸ் ஆஃப் தி நோஸில் வந்து போட்டுக்கிறேன். ஒரு நல்ல கான்டோர்டு எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குது. பட் பீ கேர்ஃபுல், இது வந்து கொஞ்சம் பிக்மெண்டடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக போட வேண்டியதாக இருக்குது. இந்த கார்னர்லேயும் வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஃபேஸ்க்கு வந்து ஒரு நல்ல சிசில்டு எஃபெக்ட் கிடைக்கும் அதுக்காக. இப்போ கொஞ்சமாக என்னோடய ஃபேஸ் வந்து நான் ப்ரான்ஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு இந்த ஒரு ப்ரான்சிங் ஷேட் இருக்குன்னு சொன்னாலே அந்த ஷேட் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக எடுத்து ஒரு வார்ம் ஆட் பண்ணுறதுக்காக லைட்டாக ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ளஷ்க்கு போயிக்க போகிறோம். ப்ளஷ்க்கு வந்து இந்த ப்ளஷ் அண்ட் ஹைலைட் ரூமோ பேலட் வச்சுருக்கேன். இதில் நான் யூஸ் பண்ணுற ஷேட் நேம் வந்து லிச்சி. ஸோ எஸ் முதல் இந்த ப்ளஷ் எடுத்துக்கிறேன். இது வந்து திஸ் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் கே பியூட்டியோட பிளஷ் அண்ட் ஷேட் சாஃப்ட் நியூடு. பிளஷ் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறோம்.
So first, na elf oda inda instant lift eyebrow pencil eduthukuren. Idu enna shade na pick panirundhen enakku sathiyama nyabagam illa and idhilayum vandu enge mention panirukla. Description la vandu idoda shade details, idoda name, idoda link ellame vandu provide pandren. So neenga ella products kum keela description la details, shade name, links ellame irukum. Tharalama anga poi refer panni neenga vandu therinjikalam and purchase panikalam. So first na idu vechi enoda eyebrows fill panik poren. So, it's an amazing eyebrow pencil. It's very affordable. I think it retails for 250 bucks. But this finish is very nice. This usage is very easy. It's very easy and quick to use. Which I really like about this product. So, now we have eyebrows. Next, we have eyeshadow. I already said in the bite size eyeshadow palette, I have a pumpkin variant. First, I apply this shade, transition shade. Apply. Now, next, I will create this shade. I will create a definition. In the shade, apply this konjama eduthu indha rendu part ku naduvula vandha apply panikiren. So ipo apdiye ellathayum vandu onna nalla blend panikiren. Ipo na vandha upper and lower waterline vandha tight line panik poren. Idhukku elf la irundhu enkitta specifica kajal edhuvum illa. So na vandha K Beauty oda oru kajal eduthu enoda upper and lower waterline vandha tight line panikiren. Next elf la irundhu indha eyeliner pen eduthukuren. Next elf oda indha eyeliner pen eduthukuren. Or minimal winged eyeliner vandu na varanjikuren. Now next one is mascara. Mascara again elf la irundhu enkitta indha product illa adanal na Maybelline oda Falsies lash lift mascara use panikiren. So that's it. Ipo vandu mascara mudinjiruchu. Mascara ku na and Maybelline oda Falsies lash lift mascara da use panirken. Actually enkitta vandu indha brand la indha mascara illa. Meedhi products la vandu out of stock la irundha da na vaanga maten, but idhula vandu na mascara na vaangave illa because adoda reviews vandu andha alavukku great ah illa and liquid eyeliner oda reviews um andha alavukku great ah illa. Adanal da indha pen eyeliner vandu na try pannen. Pen eyeliner on point, like it's working really good and the eyeliner finish vandu nalla thick jet black ah irukku. Enakku romba pidichirukku adu or full on matte effect la dhaan settle aadhu. So I really love it. Next nam enna panik porom appadina indha face makeup full ah set panik porom. Adukku na elf oda matte magic mist setting spray dhaan use pandren. Ipdi dhaan irukku indha setting spray. So avula setting mist adichaachu, face fulla set aichu. Next vandha nama highlighting panik porom and usually indha setting mist mudichittu dhaan highlighting panikka pidikum illaina adhu vandha or mari melt aagi enmo or metallic feel kadikudha adanalu adha enakku pidikala. So na enoda setting spray la adichu mudichittu and then finally na enoda highlighter panna poren. So highlighting ku na iniki face duo palette irukku liya idhula irundhu indha highlighting shade eduthukuren. Thank you.
இந்த ஹைலைட்டர் வந்து என்னதான் பாக்குறதுக்கு ஃபைன்லி மில்டா இருக்க மாதிரி இருந்தாலும் இதுல வந்து ஒரு மாதிரி சின்ன சின்ன அந்த ரிஃப்ளெக்ஸ் அந்த பார்ட்டிகல்ஸ் இருக்கும் இல்லையா அதெல்லாம் தெரியுது உங்களுக்கு டெக்ஸ்டர் ஸ்கின் இருக்குன்னா இது வந்து அந்த டெக்ஸ்டர்ஸ் எக்ஸாஜரேட் பண்ணிடும் ஸோ இந்த ஹைலைட்டர் வந்து அந்த அளவுக்கு என்னோட லைக்கிங்க்கு தகுந்த மாதிரி இல்லை ஸோ எஸ் ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு பிளெண்ட் இட் யூஸிங் த பியூட்டி ஸ்பாஞ்ச் ஸோ எஸ் டெக்ஸ்டர் ஸ்கின் பீப்புள் ஸ்டே அவே ஃப்ரம் திஸ் அண்ட் இதை வந்து நான் யாருக்குமே இந்த ஹைலைட்டர் பார்ட் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் பட் ப்ளஷ் வந்து இட்ஸ் மஸ்ட் ட்ரை ரொம்ப நல்லா இருக்குது ப்ளஷ்ஷு ஸோ எஸ் முடிஞ்சிருச்சு இப்போ நம்மளுக்கு ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம் ஃபைன்லி லிப்ஸ்டிக் ஸோ என்னோட லிப்ஸ்க்கு நான் இன்றைக்கி இந்த டே அண்ட் நைட் லிப்ஸ்டிக் டுவோ தான் எடுத்திருக்கேன் இதில் நான் பிக் பண்ணியிருக்கிற ஷேட் வந்து ரெட் ஹாட் ரெட்ஸ் பேக்கேஜிங் தான் பெருசு பட் உள்ளே இருக்கிறது வந்து இவ்வளோண்டு குட்டி தான் அந்த ப்ராடக்ட் ஸோ நான் ரெண்டு சைடுமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைடுமே வந்து டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ரெட் கலர் லிப்ஸ்டிக்ஸ் இருக்கும் லிப்ஸ்டிக் போட்டு முடிச்சுட்டு ஒரு பேர் ஆஃப் ஹியூஜ் இயரிங்ஸ் அண்ட் தென் ஒரு பிந்தி எல்லாம் வச்சுக்கிட்டேன் அவ்வளோதான் லுக் கம்ப்ளீட்டட் அண்ட் திஸ் இஸ் ஹவ் இட் டர்ன்ட் அவுட் ஃபைன்லி ஸோ தேட்ஸ் இட் வி ஆர் டன் வித் திஸ் மேக்கப் லுக் அண்ட் திஸ் இஸ் ஹவ் இட் டர்ன்ட் அவுட் ஃபைனலி உங்களுக்கு இந்த மேக்கப் லுக் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் கிவ் அ பிக் தம்ஸ் அப் அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க திஸ் இஸ் மை இன்ஸ்டா ஹேண்டில் உடனே செக் அவுட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டைம் வித் அனதர் பியூட்டிஃபுல் கண்டென்ட் அண்ட் மீட் யூ கைஸ் அண்ட் இட்ஸ் பை ஃப்ரம் பிரியா பை பை